டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகளுடன் டெல்லி துணைநிலை ஆளுநர் பைஜால் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நேற்று மாணவர்கள் ஆசிரியர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் சிலர் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். இதில் பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவர் ஐஷி கோஷ் உட்பட பல மாணவர்கள் படுகாயமடைந்தனர். பேராசிரியர்கள் சிலருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்த மோதல் சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த காவல்துறையினர் மோதலை தடுத்து நிறுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காயமடைந்த மாணவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களிடையே ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவத்திற்கு மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த மோதல் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகளை அழைத்து டெல்லி துணைநிலை ஆளுநர் பைஜால் பேச்சுவார்த்தை நடத்துமாறு உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்களின் மோதல் சம்பவம் குறித்து டெல்லி வடக்கு வசந்த்குஞ்ச் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்த பல்கலைக்கழகத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டு உரிய சோதனைகளுக்கு பிறகே இன்று காலை மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். முறையான அடையாள அட்டை உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே இந்த மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் டெல்லி காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவிற்கு மாற்றம் செய்துள்ளது. டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த இரண்டு உயர் அதிகாரிகள் துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ளனா்.